அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கஸ்தூரி மஞ்சளை கொண்டு நரை, திரை, மூப்பு இவைகள் நீக்கி கண் பார்வை ஒளி பெறுவதற்காக ஒரு காயகற்ப மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது ஆண்களுக்கான தனிப்பட்ட ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம். ஆண்களுக்கு ஆண் உறுப்பில் பலம் அதிகரிப்பதற்கும் நீண்ட நேரம் உடலுறவில் இன்பம் காணுவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம். பொதுவாகவே ஆண்களுக்கு ஆண்குறி என்று சொல்லக்கூடிய ஆண் உறுப்பில் பலம் குறைவதற்கு காரணம் மாஸ்டிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய கைப்பழக்கம் மற்றும் அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி. அதோடு மட்டும் அல்லாமல் இரவில் அடிக்கடி தூக்கத்தில் விந்து வெளியேறுவது போன்ற நோயெல்லாம் காரணமாக அமைகின்றன. இந்த நோய்க்கு ஒரு அருமருந்தாக ஒரு மருத்துவ குறிப்பை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஓமம். பிரம்ம தர்பை என மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. இது ஆண் உறுப்புகளுக்கு தாது பலத்தை அதிகரிக்கும், விரைப்பு தன்மையை அதிகரிக்கும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி நோயை போக்கும், உடலில் தங்கியுள்ள பல்வேறு வகையான அஜீரண கோளாறை நீக்கும், ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தும். இது மிக சிறந்த கிருமி நாசினி என்பதால் நாம் ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வசம்பு. வசம்பு மிக சிறந்த கிருமி நாசினி. இது உடலில் தங்கியுள்ள அழுக்குகளை போக்கி உடலுக்கு உறுதி தரும். திக்குவாய், தெற்றுவாய் பேச்சு, பேச்சு குறைபாடு இவைகளை போக்கும், ஜீரண சக்தியை தூண்டும், ஆண்களுக்கு தாது பலத்தை அதிகரிக்கும், ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு பலத்தை ஏற்படுத்தும் என்பதால் நாம் வசம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட எண்ணெய் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் முக அழகையும் உடலுக்கு மினுமினுப்பையும் நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்தும், உடலில் தங்கியுள்ள சுருக்கங்களை போக்கும், தோல் சுருக்கங்களை நீக்கி உடல் பலத்தையும் அழகையும் அதிகரிக்கும் என்பதால் நாம் ஆலிவ் ஆயிலையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஆலிவ் ஆயில் 50 மில்லி, வசம்பு 10 கிராம், ஓமம் 10 கிராம். இவற்றில் முதலில் வசம்பையும் ஓமத்தையும் வானலில் சேர்த்து சிறிது கருக்கி எடுத்து இடித்து தூளாக்க வேண்டும். ஆகையால் ஓமத்தையும் வசம்பையும் பொன்னிறமாக கருக்கி எடுக்கலாம். முதலில் ஓமம். அடுத்ததாக வசம்பு. அற்புதமான முறையில் வானலில் ஓமமும் வசம்பும் கருக்கிவிட்டன. இதை நாம் எடுத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, வானலில் நாம் சேர்த்த ஓமம் வசம்பு துண்டு அளவுகளின்படி பொன்னிறமாக கருக்கி எடுத்து கல்வத்தில் சேர்த்து இடித்து பொடித்து எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொண்ட பொடியை பார்க்கலாம். அதீத மருத்துவ குணமும் எண்ணற்ற நறுமணமும் கொண்ட இந்த பொடியை மருந்தாக மாற்றப்போகின்றோம். அதற்காக வானலில் 50 முதல் 100 மில்லி ஆலிவ் ஆயிலை விட்டு மிதமான சூட்டில் காய்ச்சவும். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற ஆலிவ் ஆயிலில் நாம் வறுத்து அரைத்தெடுத்த பொடியை சேர்க்கலாம். நன்றாக காய்ந்து கொண்டிருந்த ஆலிவ் ஆயிலில் நாம் சேர்த்த பொடியெல்லாம் சேர்ந்து கொதித்து தைலமாக மாறிவிட்டன. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஓம தைலத்தை
நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொண்டு ஆண்கள் இரவு வேளையில் ஆண் உறுப்பில் இதை தடவி மறுநாள் காலையில் குளித்து விடவும். தொடர்ந்து செய்து வந்தால் ஆண்களுக்கு தாது பலம் அதிகரிக்கும், ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் பலப்படும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.